இந்த லெஹெங்கா அமேசானில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு பாருங்கள். டாக்டருக்காக வாங்கின, நான் தான் ஸ்டிச் பண்ணேன். லெஹெங்கா ஃபுல்லாக நெட்டில் தான் கொடுத்துருக்காங்க, ஷாலும் நெட்டில் தான் இருக்குது. உள்ளார வந்து சிந்தட்டிக் கிளாத் கொடுத்துருக்காங்க. கலர் வந்து நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லெஹெங்காவோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதி காலிஃப்ளவர், கேரட், பொட்டேட்டோ பாயில் பண்ணிவிட்டு மசித்து வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து 1 டீஸ்பூன். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பேனில் வந்து ஆயில் 1 ஸ்பூன் விட்டுக்குங்க. மசால் வடை மாதிரி நல்லா தட்டி போட்டுடலாம். ஆயில் வந்து கட்லெட்டுக்கு ரொம்ப ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரொம்ப பசியாக வருவாங்கள, அந்த நேரத்தில் இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக காஃபி குடித்த பிறகு கட்லெட் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் இருந்தாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. சில கிட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க, கட்லெட் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கட்லெட் செய்கிறதுக்கு டைம் அவ்வளோவா எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நக்கட்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பாருங்கள். கட்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செய்கிறதுனால ஃபுட் கலரும் மைதா மாவும் ஆட் பண்ணல, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான கட்லெட் ரெடி, நீங்களும் செஞ்சு பாருங்கள்.